ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, முடக்கத்தான் கீரையை போட்டு ஒரு தோசை. அது வந்து உடம்பு வலி, மூட்டு வலி எல்லாத்தையும் சரியாக இப்போ சரி பண்ணிடுவோம். அதை போய் பார்க்கலாம், வாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இது இருக்கு முடக்கத்தான் கீரை. இதான் முடக்கத்தான் கீரை, நல்லா பார்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த கீரை தான். இதா தெரியுதா? அதோட இது கொடி எப்படி இருக்கும்னு இதான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு செடி தானே? இது ஒரே செடி தான். எவ்வளோ இருக்கு பாருங்க, இது இப்படி தான் இருக்கும். ஒரே கொடி, ஒரே கொடி, கொடி அப்படியே போகும், வளர்ந்து போகும். இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இது என்ன பண்ணணும், முடக்கத்தான் கீரையை வந்து சூப்பாக போட்டு குடிக்கலாம், தோசையில் ஊற்றி சாப்பிடலாம், தோசை அரைச்சிட்டு தோசையில் போட்டு தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் மூணு எண்ணெயும் சேர்ந்துட்டு இதையும் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். அந்த நைட்டுக்கு என்ன பண்ணலாம்னா, நைட்டு தடவிட்டு காலையில் வெந்நீரை வச்சு குடித்தோம்னா மூட்டு வலி சரியாயிடும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ தானே நம்ம மெடிசன்லாம் வந்துச்சு. அப்போயெல்லாம் வந்து நம்ம மூதாதையர்கள்லாம் இந்த மாதிரி, அதனால பேர் தான் முடக்கத்தான். முடக்கு வாதங்களெல்லாம் போக்குறது, முடக்கு வலியெல்லாம் போக்குறது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சட்டியை காய வச்சுக்கிறோம், நல்லெண்ணெய் கொஞ்சம், ஜீரகம், ஜீரகம் போட்டாங்க, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டாங்க, வெங்காயம், சின்ன வெங்காயம் நண்பர்களே, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு, இஞ்சி போட்டாங்க, நல்லா இது பண்ணிட்டு இப்போ நல்லா வதங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரையை போடணும். ஏன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் இல்லையா. இது அவ்வளோதான், இதை நல்லா வதங்கிடுச்சா, இந்த கீரையை போட்டு ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அடித்து தோசை மாவோட கலந்து தோசை ஊற்ற வேண்டியதான். ஒரு பிடி போடுறேன், எங்க ரெண்டு பேத்துக்கு தானே ஒரு கைப்பிடி போறாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, சூட்லயே இது வழங்கிடும். இது ஆறின உடனே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு தோசை மாவுல கலந்து ஊற்ற வேண்டியதான். ஈஸியான ஒண்ணுதான், உடம்புக்கு நல்லது. முடக்கு வலி இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். எலும்புக்கு அவ்வளோ சத்து உள்ளது. இன்னைக்கு வந்து இது மதுரையில் திரு மீனாட்சி திருக்கல்யாணம், அதனால இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு திருமாங்கல்ய கயிறு மாற்றுவாங்க. அங்கே எப்போ கல்யாணம் நடக்குதோ அதே டயத்தில், அவ்வளோதான். இப்போ இதை எப்போ என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதுக்கு சட்னி எல்லாம் என்னென்ன காட்டுங்க. இதெல்லாம் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, இந்த தேங்காய் சட்னி, கால் சட்னி. ஈஸி, ஈஸி அண்ட் சிம்பிள். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு சூடு ஆறினோடனே மாவுல கலந்து கலந்து தோசை ஊற்ற வேண்டியதான். தோசை கல்ல சூடு பண்ணணும். மிக்ஸியில் போட்டாச்சு, ஜாரில், ஜாரில் போட்டாச்சு. முதல்ல கல்ல காய வச்சிருந்துருக்கணும், கொஞ்சம் ஆறினோடனே இதுல அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி வச்சு தோசை மாவு இருக்கு, அதான் ஒன்று ரெண்டா இருந்தா என்ன, நம்ம தோசை மாவுல தானே எந்த இருக்கு. இந்த பாருங்க, இதான் அசல் சட்னி மாதிரி இருக்கு. இதே சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இருக்கு. எல்லாமே போட்டிருக்கோம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இந்த பாருங்க, இதுக்கு நம்ம நான் ரெண்டு பேர் தானே,
அஞ்சு அவ்வளவுதான். நல்லா கரைக்கிறாங்க நண்பர்களே, நல்லா கரைக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு சேர. தண்ணி கூட ஊத்திக்கலாம், தண்ணி ஊத்தலாம். மருத்துவ குணம் வாய்ந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரான ஈஸியான தோசை தான். ஒன்றுமே நான் முடக்கத்தான் கீரை, இந்த கீரைக்கார மட்டெல்லாம் சொல்லி விட்டோம்னா அவங்க தோட்டத்துல எல்லாம் இருந்தால் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், இப்போ தான் கிடச்சிச்சு. சரி, இப்போ உங்களுக்கும் தெரியட்டும் பாருங்கள். கீரை இது நல்ல வாசமாக இருக்கும். நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி எல்லாமே போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். முடியும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் உப்பு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது தானே. உப்பு புளி மிளகாய் வீட்டுல இருந்து கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே சட்னி ரெண்டு சட்னி வச்சிருக்காங்க சுட சுட சாப்பிடுப்பா, அப்பதான் சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி ஒண்ணு நண்பர்களே, பக்கத்துல இருந்த தக்காளி சட்னி கூட இருக்குது. ஆமா நண்பர்களே, ஓகே நான் போய் சூப்பரா. ஆமா நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொரு தோசை கூட நண்பர்களே, இந்த பாருங்க நல்லா வருது, சூப்பரா வருது. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, சூப்பரா வருது. அவ்வளவுதான், ஈஸியான சாஃப்டா இருக்கு. அப்படியே தொட்டு பாருங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சாஃப்டான பாருங்க, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இந்த தேங்காய் சட்னில தேங்காய் பொட்டுக்கடலை போடல, வெங்காயம், தேங்காய் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி உப்பு. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இருக்கேன். மீனாட்சிட்டு எல்லாரும் நல்லா இருப்போம் நம்பிக்கையோட இன்னைக்கு நாளை தொடங்குவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.